இன்றைக்கி நம்ம கருப்பட்டி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து இடியப்ப மாவு வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் இடியப்ப மாவு எடுத்துக்கலாம், இல்லாட்டா கொழுக்கட்டை மாவும் எடுத்துக்கலாம். இது வந்து தேங்காய் துருவல், தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை மாவோடு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு கால் டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இந்த உப்பு எதுக்குன்னு சொன்னால், அந்த உப்பு கொஞ்சமாக சேர்த்தோம்னா இனிப்பு கொழுக்கட்டை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உப்பு டேஸ்ட்டு தெரியக்கூடாது. அந்தளவுக்கு குறைச்சி தான் உப்பு சேர்க்கணும். இப்போ இதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் இதெல்லாம் இதில் இதோடு ஒன்றா சேர்த்தாச்சு. இந்த பட்டரையும் சேர்த்து ரெண்டு பட்டர் எடுத்திருக்கேன். இது சுடு தண்ணி ஊற்றும் போது கரைஞ்சிடும், அதனால் அது எப்படி இருக்கட்டும். இது வந்து கருப்பட்டி. கருப்பட்டியாக சேர்த்தோம்னா ரொம்ப கலர் ரொம்ப டார்க்காக இருக்கும், அதனால் கொஞ்சம் வெள்ளை சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் இனிப்பு சேர்த்துருக்கேன். கால் கிலோ மாவுக்கு 100 கிராம் வெள்ளம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம பொடி பண்ணிக்குவோம் முதல்ல. இப்போ வெள்ளம் பொடி பண்ணியாச்சு. மாவு வந்து பிசைகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி மட்டும்தான் வெள்ளத்தில் ஊற்றி காய்ச்சணும். இல்லாட்டா தண்ணி வீணாக போயிடுச்சுன்னா அதோட சேர்ந்து வெள்ளமும் வீணாக போயிடும். மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். பாருங்க, இவ்வளோ தண்ணி எடுத்திருக்கேன் கால் கிலோ மாவுக்கு. இப்போ இதை காய்ச்சுவோம். இதை வந்து பாகெல்லாம் வர வேண்டியதில்லை, இந்த வெள்ளம் கரைகிறதுக்காக மட்டும்தான் சூடு பண்ண போகிறேன். நல்லா எல்லா வெள்ளமும் கரைஞ்சவொன்னு அடுப்பு அமர்த்திடலாம். இப்போது இந்த வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டி ஊற்றிக்குங்க. இதை பிசைஞ்சு பார்த்துடலாம், அப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் கைநாளே பிசறிடலாம். இப்போ ஓரளவுக்கு மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா பிசறி விட்டுருங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். நீங்கள் வந்து இப்போ லேசாக மாவை வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா இனிப்பு போதுமாக பத்தாதான் தெரியும். அப்படி பத்தலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் சீனி அரைச்சி விட்டு இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூனோ 5 ஸ்பூனோ சீனி அரைச்சி விட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ ஊற்றுனது பத்தலைன்னா கூட தண்ணி மறுபடியும் சுட வச்சு சேர்த்துக்கலாம். சுட வைக்காமல் சேர்க்க வேண்டாம், மறுபடியும் தண்ணி சுட வச்சு சேர்த்துருங்க. மாவு இவ்வளோ பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. இப்படி கைக்கு விரலுக்கும் உள்ளங்கைக்கும் இடையில இப்படி வச்சு இப்படி பிடிச்சிங்கன்னா அழகாக கொழுக்கட்டை மாதிரி வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஆவி வந்துருச்சு. இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறம் தான் வைக்கணும். பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து அதில் அடிக்கிடுங்க. இதை இப்போ மூடி நல்லா 6 நிமிஷம் 7 நிமிஷம் வேக விட்டுருங்க. இதை ஆவி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக வெந்துடும். வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வேண்டியதில்லை. அடுப்பை வந்து கூட வச்சுருங்க. இப்போ 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சு. இப்போ இப்போ கருப்பட்டி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். Thank you.